நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அம்பலப்படுத்தி விட்டார்கள், அசிங்கமாக போய்விட்டது. ஆவேசத்துடன் அவையில பாதியிலேயே வெளியேறிய கனிமொழி அவர்கள், எதற்காக கனிமொழி அவர்கள் அவையில ஆவேசத்துடன் பாதியிலேயே வெளியேற வேண்டும்? அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நேற்று பார்லிமெண்ட்ல தமிழிலேயே வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்தை பற்றி, திமுக எம்பிக்களை பற்றி, திமுக கூட்டணியுடைய கட்சிகளுடைய எம்பிக்களை பற்றி சும்மா டாருடாரா கிழித்தார்கள். ஏன் டாருடாரா கிழித்தார்கள் என்றால், அதற்கு முன்பாக பாஜக அரசாங்கத்தின் மீது கனிமொழி அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். நம்ம இந்த வீடியோவில் வந்து கனிமொழி அவர்கள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு நியாயமானதா இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் டாருடாரா கிழிச்சதா சொல்றோமே, அது நியாயமானதா என்பதை பற்றி அலசி ஆராய போறோம். அதுக்கு முன்பாக ஆவின் நிறுவனத்தில் திமுக ஊழல் செய்திருக்கலாம், அம்பலப்படுத்தியிருக்கின்றார் அண்ணாமலை, அதை பேசலாம். ஏன்னா மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுகின்ற ஒரு பொருள் பால். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் தினம் தினம் ஒரு புது புது ஊழலை வந்து அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றதாம். ஏற்கனவே வந்து மின்கட்டண உயர்வை ஏற்படுத்தி அந்த ஊழலே மக்கள் வந்து சுமத்தி நீங்க அதுவே தாங்கிக் கொள்ள முடியல. இப்போ ஆவின் பாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்கின்றார். அண்ணாமலையுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மின்கட்டண உயர்வே வந்து ஒரு விதத்துல ஊழல் தான். ஏன்னா ஒரு சில பேர் லாபம் பார்ப்பதற்காக இந்த மின்கட்டண உயர்வை ஏற்படுத்தியிருக்கீங்க, அதுவும் மத்திய அரசாங்கத்தின் மீது பழிய போட்டுட்டு, அதுவே மக்களால் தாங்கிக் கொள்ள முடியல. இப்ப என்னடான்னு கேட்டீங்கன்னா, ஆவின் நிறுவனத்திலும் ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். உங்க எல்லாருக்குமே தெரியும், சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஆனது வைரல் ஆச்சு. ஒருத்தர் 6 லிட்டர் பால் வாங்குவாரு, ஆவின் நிறுவன பால், அதை எடை போடுவாரு. அப்படி எடை போடும் போது அதுல 430 ml தான் இருக்கும், மீதி 70 ml இருக்காது. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. இதை பற்றி தான் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அண்ணாமலை. முதலாவதாக, இது போன்ற ஒரு செயலை ஒரு தனியார் நிறுவனம் செய்திருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை வைக்கிறார். இன்னும் கிரிமினல் நடவடிக்கை பாய்ந்திருக்காது, கைது பண்ணிருக்க மாட்டீங்க, இன்னும் அந்த நிறுவனத்தில் ஆய்வு பண்ணிருக்க மாட்டீங்க, அந்த நிறுவனத்துக்கு சீல் வச்சிருக்க மாட்டீங்க, யாரு தப்புனாங்களோ அவங்க வந்து சட்டத்தின் முன்பாக நிறுத்திருக்க மாட்டீங்க. ஆனால் ஆவின் நிறுவனத்தில் வந்து இந்த தப்பு நடந்திருக்கிறது, மக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். யார் மீது நடவடிக்கை எடுத்தீங்க, யார் ஊழல் செய்திருப்பது? அதுவும் நீங்க என்ன நினைக்கலாம், ஒரு 1 லிட்டர் பால் பாக்கெட்டு அதுல ஒரு 70 ml தானே குறைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க சிம்பிளா நினைக்கலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 35 லட்சம் லிட்டர் ஆனது விற்பனை செய்யப்படுகிறது. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஆவின் நிறுவனமானது 70 லட்சம் பாக்கெட்டுகளை விநியோகம் செய்கிறது. 70 லட்சம் பாக்கெட்ல 70 ml குறைந்தால் ஒரு நாளைக்கு திமுகவுக்கு எவ்வளவு பணம் வருது தெரியுமா? 2 கோடி 16 லட்சம் ரூபாய் வருகிறது. இது யாருக்கு போச்சு? அதோட இது ஏதோ எந்திர கோளாறுங்க அப்படின்னு நீங்க கடந்து போக முடியாது. ஏன்னா ஒரு 1 லிட்டர் பாக்கெட்ல 70 ml வந்து பாத்தீங்கன்னா கம்மியா வருதுன்னா ஒரு நாளைக்கு ஆவின் நிறுவனத்துல 5 லட்சம் லிட்டர் பாலானது மீந்திருக்கும். அது எங்க போச்சு, யாரு கையாடல் பண்ணது? சோ ஒரு பால் பாக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 70 ml வந்து குறைவாக கொடுக்கின்ற பொழுது 3 ரூபாய் 8 பைசா பாலுக்கு பாலும் வந்தது, பணத்துக்கு பணமும் வந்துருது, மீதி 5 லட்சம் லிட்டர் மீந்திருக்குது. அதையும் பாக்கெட் பண்ணி அந்த பாக்கெட் பாலையும் வித்து அதையும் நீங்க கொள்ளடிச்சிருக்கீங்க. அப்படின்னா எவ்வளவு ஊழலானது ஒரு நாளைக்கு நடந்திருக்குது ஆவின் நிறுவனத்துல பாருங்க. ஏற்கனவே பல பொருட்களுடைய விலையை உயர்த்தி மக்கள் தலையில சுமத்திருக்கீங்க, இப்போ ஆவின் நிறுவனத்தையும் கொள்ளடிச்சிருக்கீங்களா? இதை யார் செய்தது என்பதை பற்றி கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது ஒரு நாள் தான் நடந்ததா இல்ல எத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கிறது, சோ அதை கண்டறியணும். அதோட எத்தனை நாள் இந்த மாதிரியான தவறு நடந்திருக்கு என்பதை பற்றி கண்டறிந்து யாரெல்லாம் பால் வாங்கினாங்களோ அவங்களுக்கு உரிய பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்கின்றார். இந்த ஆவில் நிறுவனத்தில் நடந்திருக்கின்ற முறைகேடை பற்றி ஏதாவது ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பேசியிருக்குதா? நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலிமர் செய்தியை தவிர வேற எந்த நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் நிறுவனத்தில் நடந்திருக்கின்ற முறைகேடை பற்றி இந்த ஊடகங்கள் பேசவே இல்லை. திமுக அரசாங்கத்தின் மீது ஊழல் புகார் விழுந்துவிடக் கூடாது என்று காப்பாற்றுகின்றனவாம் இந்த ஜனநாயகத்துடைய 4வது தூண்கள். தம்பிகளா, திமுக அரசாங்கத்தை எதிலிருந்து காப்பாற்ற வேண்டும், எதிலிருந்து காப்பாற்றக்கூடாது என்ற ஒரு தெளிவு இந்த ஊடகம் கிட்ட கிடையாது. ஏன்னா இந்த மின்கட்டண உயர்வு அதை பற்றி எந்த ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா டெபேட் வைக்கல, செய்தியும் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வெளியிடல. அப்படி வெளியிடாதது திமுகவுக்கு தான் பாதகமாக அமையும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வீடு வச்சுக்கிறான், ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா மின்கட்டணத்தை கட்டிக்கிட்டு தான் இருக்கான். இந்த மின்கட்டண உயர்வு என்பது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களையும் பாதிக்கும். நீங்க வேற ஒரு செய்தியை ஒளிபரப்பு பண்ணி பிரேக்கிங் நியூஸ் போட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்பலாம். ஆனால்
மக்கள் மனங்களில் இருந்து மின்கட்டண உயர்வை அகற்றிவிட முடியுமா? இல்ல ஒவ்வொருத்தரும் பால் வாங்குறாங்க, சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் வரைக்கும் இந்த பாலை தான் குடிக்கிறாங்க. மேக்சிமம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தனியார் நிறுவனங்கள் 3 முறை பால் விலையை உயர்த்தி விட்டார்கள். அதனால அதிகமா இருக்குது பால் விலை என்று சொல்லி தனியார் நிறுவன பாலை வாங்குவதை விட ஆவின் நிறுவன பாலையே வாங்கலாம், விலை குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆவின் நிறுவன பாலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு நிறைய பேரும் பால் குறைவாக இருக்குது என்பதை பற்றி சோசியல் மீடியால தெரிந்து கொண்டார்கள். இந்த குறையை பற்றி ஊடகங்கள் பேசியிருக்க வேண்டும். அப்படி பேசினாதான் அரசாங்கமானது அந்த தவறை சரி செய்து கொள்ளும், தப்பு செய்தவங்க மீது நடவடிக்கை எடுக்கும். இப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே போய் சேர்ந்தால் பா திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக தான் ஆட்சி ஆளுது, ஊழல் செய்தவர்களை வந்து அது காப்பாற்றலப்பா, உரிய தண்டனை வாங்கி தந்திருக்குப்பா, இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாதுப்பா, திமுக நல்ல அரசு தாங்க தாம்பா அப்படின்னு மக்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் திமுக மீது வரும். நீங்க இந்த செய்தியெல்லாம் ஒளிபரப்பு பண்ணோம்னா திமுகவுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு நீங்க மூடி மூடி மறைத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தவறு அரசாங்கத்துடைய தலைமைக்கு போய் சேராது, தலைமை நடவடிக்கை எடுக்காது, கீழ்மட்டத்தில் மக்கள் கொதிப்புடன் இருப்பாங்க. அந்த கொதிப்பை போராட்டம் பண்ணி காட்டலனா கூட வாக்களிக்க வருகின்ற பொழுது அந்த கனலானது வேறு மாதிரியாக காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சி வரணும் என்று ஆசைப்பட்டு திமுக செய்கின்ற தவறை வெளிப்படுத்தாத ஊடகங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். ஏன் தெரியுமா? அடுத்த முறை மக்கள் ஓட்டு போடாததுனால திமுக ஆட்சி வராது. அதனால் தவறு நடக்கின்ற போது ஜனநாயகத்துடைய 4வது தூண் ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையாக வெளிப்படுத்த வேண்டும். இதெல்லாம் அரசியல் கட்சிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா 1-2 செய்தி போடுறான், இன்னைக்கு ஊடகங்கள் நடுநிலையோடு இல்ல, ஒருதலை பட்சத்தோடு நடந்து கொள்கிறது அப்படின்னு அரசியல்வாதிகள் குறிப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓஹோ நம்ம ஊடகத்தை அவன் கார்னர் பண்றாயா, அவன் செய்தி சுத்தமா போடாதயா அப்படின்னு முடிவெடுத்துருவாங்க. செய்தி போடலனா கூட பரவாயில்ல, அரசியல் கட்சிகளுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஊடகத்துக்கு பயந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் கட்சியினர் வந்து திமுகவுடைய கைகூலியாக மாறி கிடைக்கின்ற ஊடகத்தினுடைய நடுநிலை தன்மையை கேள்வி எழுப்பாம அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு அரசியல் அமைச்சர் குற்றச்சாட்டா இருக்கு. இல்லனா ஆவின் நிறுவனத்தில் நடந்திருக்கின்ற இவ்வளவு பெரிய மோசடியை இந்நேரம் ஊடகங்கள் வந்து பேசி இருக்கணும், பொது வழியில விவாதத்துக்கு கொண்டு வந்திருக்கணும், டிவி விவாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இதை கையில் எடுத்திருக்கணும், ஆனா எதுவுமே செய்யலையே. அதனால் அண்ணாமலை அவர்கள் தந்த இந்த கண்டன அறிக்கையானது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நாமளும் நம்புவோம், அரசியல் விமர்சகர்கள் போன்றே. இரண்டாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா திமுக எம்பிக்களை மற்றும் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்களை டார்டாரா கீழ்த்த விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? அதற்கு முன்பாக கனிமொழி அவர்கள் வந்து பாஜக அரசாங்கத்தின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளை 4 விதமாக பிரித்துக் கொள்ளலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை, இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விலை உயர்வு, மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, 4வது வந்து பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இன்மை, 5வது வந்து பாத்தீங்கன்னா இவையெல்லாம் ஒன்று சேர்ந்ததன் காரணமாக மக்கள் வறுமையில் இருக்கின்றார்களாம். ஸோ இந்த 5 குறிப்பிட்டு தான் நம்முடைய கனிமொழி அவர்கள் பேசினாங்க. 2016 பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையில் இறங்கிச்சு, அதன் மூலமாக கருப்பு பணம் ஒழிந்து விடும் என்று சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு பாஜக உடைய எம்பிக்களை வந்து பெருமைப்பட பேசுறாங்க, பாஜக ஆளாத மாநிலங்களில் கருப்பு பணத்தை பாஜக அரசாங்கமானது கட்டுக்கட்டாக கைப்பற்றுகிறது என்று பெருமைப்பட பேசுறாங்க. நீங்க தான் பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை எடுக்கிறோம், அதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிப்போம் என்று சொன்னீங்க, எங்க ஒழிச்சிங்க? அப்போ அந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் வேதனை அடைந்தது தான் அதிகம். எங்கிட்ட இருக்கிற 500 ரூபாயை மாற்றுவதற்காக வரிசையில நின்று எத்தனை சாமானிய மக்கள் உயிரிழந்தார்கள். நாங்க துன்பத்தையும் துயரத்தையும் உயிரிழப்பையும் சந்தித்தோம், ஆனால் கருப்பு பணம் ஒழியலையே. அப்போ மத்திய அரசாங்கமானது இந்த கருப்பு பண நடவடிக்கையில தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இரண்டாவது விலையேற்றம், நாங்க ஆட்சிக்கு வந்தா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த பெட்ரோல் டீசல் விலை 71 ரூபாய் சொன்னாங்க, அதை விட கம்மியா குறைப்போம், டாலர் விலையானது இன்னும் குறையும் அப்படின்னு எக்கச்சக்கமான புருடாலாம் விட்டீங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயை கடந்து போயிடுச்சு, டீசலும் 100 ரூபாயை கடந்து போயிடுச்சு, 441 ரூபாய்க்கு விற்ற கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு 1300 ரூபாய் அளவுக்கு விற்கிறது. ஸோ இப்படி இருக்குது விலையாற்றம், இதில் சாமானிய மக்கள் வந்து எப்படி வந்து வாழ்வார்கள்? இரண்டாவது வந்து ஒரு குழந்தை கடிதம் எழுதுகிறது, என்னால் பென்சில் வாங்க முடியல, மோகி விலையும் பார்த்தீங்கன்னா உயர்ந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு குழந்தை எழுதுகிறது என்றால் அத்தியாவசிய பொருட்கள் இருந்து அடிப்படை சமையல் பொருட்கள் வரைக்கும்
விலையேற்றம் கண்டிருக்கிறது. நியாயமான பதிலளிப்பது கிடையாது. இந்த விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை கிடையாது. ஆனால் மதத்தை வைத்து, இனத்தை வைத்து, சாதியை வைத்து அரசியல் செய்து திசை திருப்பி ஆண்டாண்டு காலமாக பாஜக அரசாங்கமானது தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது, வெற்றியும் பெறுகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள். ஏன்னா இந்த கருப்பு பணத்தை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜியினுடைய அமைச்சராக இருந்த பார்த்தா சட்டர்ஜி அவர்கள் வந்து கல்வி அமைச்சராக இருந்தார். அவர் அடித்து வைத்த கொள்ளையை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கண்டறிந்து வாரி இருக்கிறது. திடீர்னு பார்த்தா சட்டர்ஜி அவர்கள் சொல்லிவிட்டாரு, ஐயோ இது என் பணமே கிடையாது அப்படின்ட்டாங்க. உடனடியாக வந்து அவரை பதவி விட்டு திரிணாமுல் காங்கிரஸ் தூக்கிவிட்டது. இந்த பார்த்தா சட்டர்ஜி அவர்கள் பொய் சொல்றாங்க, அவர் அடித்த கொள்ளைக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அமைச்சரவை மாற்றமே மம்தா பானர்ஜி அவர்கள் செய்ய போறாங்க. அதை தாண்டி வேலை வாய்ப்பு இன்மை உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு கனிமொழி சொல்லிட்டு கொரோனா காலத்துல எத்தனை பேர் வேலை இழந்தார்கள், உணவு இல்லாம எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். அதோட பாஜக எம்பிக்கெல்லாம் சொல்றாங்க, தக்காளி விலையும் வெங்காய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைவா இருக்குதுன்னு எப்போதும் சட்னி அரைச்சே சாப்பிட முடியுமா அப்படின்ற கேள்வியை கனிமொழி அவர்கள் எழுப்புகின்றார்கள். எல்லா விலையும் உயர்ந்து விட்டது என்று கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. வேலை வாய்ப்பு இல்லை சுத்தமாக அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது கருப்பு பண புழக்கமானது அதிகரித்து போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நியாயம்தான். இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் எந்தவித பங்களிப்பும் கிடையாதா? விலையேற்றத்தை குறைக்க வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கம் தான் களத்தில் இறங்கணுமா? மாநில அரசாங்கத்துக்கு பங்களிப்பு கிடையாதா? வேலை வாய்ப்பு என்றால் மத்திய அரசாங்கத்தை தான் நம்பிக்கொண்டே இருக்க வேண்டுமா? அப்ப மாநிலத்தில் எதற்காக ஒரு அரசாங்கம்? இது நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்ட கேள்வி கிடையாது, நானா கேட்கின்ற கேள்வி. நீங்க என்ன சொல்றீங்க, கூட்டாட்சி தத்துவம் சொல்றீங்க, மத்திய மாநில அரசாங்கங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் என்று சொல்றீங்க. ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி உயர்ந்து விட்டது, கருப்பு பணம் ஒழிக்க முடியல அப்படின்னு சொல்லுகின்ற போதெல்லாம் மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கின்ற பொறுப்பை தட்டி கழிக்கின்றார்கள். ஒரு அரசியல்வாதி யோகியமாக நடந்து கொள்ளலனா கருப்பு பணத்தை எப்படி நாம ஒழிப்பது? ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த நடவடிக்கைக்கு அரசியல்வாதிகள் தான் ஒத்துழைக்கணும். ஒரு பெரிய நிறுவனங்கள்ல ஊழல் நடந்ததுன்னு வச்சுங்களேன், அது அமலாக்கத்துறையானது ஏவி அதை கண்டுபிடிச்சு நம்ம பறிமுதல் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு அரசியல்வாதி தவறு செய்கின்ற போது அவன் பல்வேறு மட்டங்களில் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆள் வச்சுங்கிறான். ஸோ அதனால சட்டத்தையும் ஏமாற்றுகின்றான், அரசாங்கத்தையும் ஏமாத்துறான். அதனால திருந்த வேண்டியது மத்திய அரசாங்கமா இல்ல இன்றைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளா என்ற கேள்விதான் நம்மளால் எழுப்பப்படுகிறது. இரண்டாவது, நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு கேட்டால், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதானி அம்பானி போன்றவர்கள் தான் முன்னேறுகின்றார்கள் என்று கனிமொழி அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருப்பார். அதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்று சொல்லுவாங்க, சாமி அதானி அம்பானியை பற்றி குறிப்பிடுகின்றீர்கள், பில் கேட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதானி அம்பானியும் பின்னாடி தள்ளிட்டாங்க, நான்காவது பணக்காரர்களாக வந்துட்டாங்க உலகத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அதானியும் அம்பானியும் தமிழ்நாட்டு கூப்பிட்டு நீங்களும் கிட்டத்தட்ட 560 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்கீங்க பல்வேறு கட்ட பணிகளுக்காக. நீங்க வேலை கொடுக்கலனா அதானி அம்பானியும் உலகத்துல எப்படி நான்காவது பணக்காரராக வர முடியும்? நாங்க வளர்க்கறதா சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் திமுகவே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட கொடுத்து அவங்களை வளர்த்து கொண்டிருக்கிறது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுகின்ற போது அவங்க கார்பரேட் நிறுவனம் என்று தெரியலையா? நாங்க ஏதாவது வேலை கொடுத்தாதான் தெரிகிறதா அப்படின்னு நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலடி கொடுத்திருப்பார்கள். ரெண்டாவது, விலைவாசி உயர்வை பற்றியும் ஜிஎஸ்டி பற்றியும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசின விஷயம் தமிழிலே வந்து பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருப்பாங்க. சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு நீங்களும் பார்த்துருக்கலாம். திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியதா என்று கேட்டார்கள். பெட்ரோல் டீசல் மீது இருக்கின்ற விலையை வந்து குறைத்திருக்கின்றீர்களா? நீங்கள் ஆட்சிக்கு வந்ததும் பெட்ரோல் மீது 5 ரூபாய் டீசல் மீது 4 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்க, குறைச்சிங்களா? குறைக்கல. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? கொடுக்கல. ஆனால் நீங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாம ஜிஎஸ்டியை காரணம் காட்டி அரிசி மீது விலை உயர்ந்திருக்கிறது, பால் பொருட்கள் மீது பேக்கெட் செய்யப்பட்ட பொருட்கள் மீது ஜிஎஸ்டி 5% போட்டதன் காரணமாக எல்லா விலையும் உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக நாங்கள் 5% தான் வந்து உயர்த்திருக்கிறோம். ஆனால் மோடியோ நானும் உயர்த்தல. யார் உயர்த்தினது? ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்தது. இந்த ஜிஎஸ்டி என்பது ஒரு தன்னாட்சி அமைப்பு. அந்த அமைப்பில் உங்க மாநில நிதி அமைச்சரும் இடம்பெற்றிருக்கின்றார். அவரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5% ஜிஎஸ்டிக்கு ஒப்புதல் அளித்தார் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆனால் உங்களுடைய நிதியமைச்சர் அவர்கள் சொல்றாரு,
நான் வந்து இந்த 5% ஜிஎஸ்டி உயர்த்துவதற்கு ஒப்புதல் அளிக்கல, திமுக எதிர்ப்பு தெரிவித்தது என்று சொல்றார். அதெல்லாம் பொய்யின்னு சொல்லிட்டார். சோ இப்போ திமுகவினுடைய பூனை குட்டி வெளியே வந்துருச்சு. இது அசிங்கமா இருக்குமா இல்லையா? நீங்க தயிர் விலை ஏற்றிருக்கீங்க, 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாயா மாத்திருக்கீங்க. நாங்க தயிர் மீது 5% ஜிஎஸ்டி போட்டா 10 ரூபாய் 50 பைசாக்கு தான் நீங்க தயிரை விற்கணும். ஆனால் எவ்வளவு உயர்த்திருக்கீங்க? 1.5 ரூபாய் மேல உயர்த்திருக்கீங்க. நீங்க லாபம் பார்ப்பதற்கு ஒவ்வொரு பாக்கெட் மீதும் கிட்டத்தட்ட 10% அல்லது 20% 30% அளவுக்கு விலையை உயர்த்தி விட்டு மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுறீங்களா? நீங்க தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கல. ஆனால் மோடி அரசாங்கம் 1-க்கு 2 முறை குறைச்சிட்டோம். ஆனா நீங்க குறைச்சிங்களா? சிலிண்டர் மீது 100 ரூபாய் கொடுக்கணும், கொடுத்தீங்களா? கொடுக்கல. விலை ஏற்றத்துக்கு நீங்க காரணமா இருக்கிறீங்க, விலையை நீங்க ஏத்துறீங்க மத்திய அரசாங்கத்தை காரணம் காட்டிட்டு. ஆனால் மத்திய அரசாங்கம் அதற்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா திமுக வந்து இந்த 1.5 வருஷத்துல என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்குதோ அத்தனையும் பார்லிமெண்ட்ல சும்மா இறங்கி கிழின்னு கிழித்தார்கள். ஏன்பா, ஜனநாயகத்துல ஒருத்தர் கருத்து வைத்தா எதிர்கருத்து வைப்பது வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கை தானே. இதற்கு கோச்சுக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் விட்டு வெளியேறிட்டாங்க கனிமொழி அவர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு வைக்கும், ஆளுங்கட்சி அமைதியா கீழே உட்காந்துட்டு பொறுமையா கேட்டுட்டு போகும் அப்படின்னு தான் எல்லா எதிர்கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா நினைக்குது. ஆனா நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அரசியல் பண்ணவங்க இல்லையா, அதனால திமுகவுடைய உண்மையான முகத்தை தோலுரித்து காட்டினாங்க. இப்படி திமுகவுடைய உண்மையான முகம் வெளிப்பட அவையில உட்காந்துக்கிட்டு கேட்க முடியுமா? மத்திய அரசாங்கம் தான் தப்பு பண்ணிருக்குது, நாமளாம் இல்லை என்ற போர்வியில மக்களுக்கு கருத்து சொல்லலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் நாங்க செஞ்சது தப்பு கம்மி தான், திமுக தான் அதிகம் பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை உட்காந்துக்கின்னு அவையில கேட்க முடியுமா? அப்படி அவையில உட்காந்து கேட்டா அந்த கருத்தை திமுகவே வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டது ஆகிவிடாதா, அப்ரிசியேட் பண்ணது ஆகிவிடாதா? அதனால நிர்மலா சீதாராமன் வைக்கின்ற குற்றச்சாட்டை நாம ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்த மாதிரி ஆயிடும். யோ, நம்முடைய அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும். இந்தியா முழுதும் இருக்கின்ற எம்பிக்கள் இந்த அவையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதிலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியில புரிந்து கொள்கின்றவங்களுக்கு இந்தியில விளக்கம் அளிக்கின்றார்கள், இங்கிலீஷ்ல தெரிந்து கொள்கின்றவங்களுக்கு இங்கிலீஷ்ல விளக்கம் அளிக்கின்றார்கள், தமிழ்ல கேட்கிறவங்களுக்கு தமிழும் சொல்றாங்க. சோ 3 மொழியிலையும் திமுக வந்து மக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம எப்படியெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்குது என்று சொல்லிட்டு திமுகவுடைய அருமை பெருமைக்கு ஆப்பு வைக்கின்ற பொழுது அதை கேட்டுக்கிட்டு அவையில இருக்க முடியுமா? அதனாலதான் ஒட்டுமொத்த பேரும் அவையை விட்டு வெளியேறினார்கள். அதற்கு பிறகும் வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவையில தொடர்ந்தார்கள். எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்றார்கள் என்பதை பற்றி இப்படி ஆங்கிலம், தமிழ், இந்தி 3 திலையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளுத்து வாங்கின பிறகு நம்முடைய அவைத்தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநில கட்சியானது குற்றச்சாட்டு வைத்தது, அதனால அந்த கட்சி புரிந்து கொள்கின்ற மாதிரி நீங்க தமிழிலேயே அவங்களுக்கு பதிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதற்கு பிறகு ஆவேசம் அடைந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள், நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலளிக்க திமுக கூட்டணி கட்சிகள் எம்பிக்கள், அதோட திமுக எம்பிக்கள் அத்தனை பேரும் குறுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதோட சரத்பவாருடைய மகள் சுக்ரியான்னு நினைக்கிறேன், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடன் சேர்ந்து கொண்டு எதிர்கோஷம் விட்டார்கள். இந்த பாருங்க, நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது நான் அவையில அமைதியா உட்கார்ந்து கேட்டேன். ஆனால் அதே நீங்க என்ன தவறு செய்திருக்கின்றீர்கள், மத்திய அரசாங்கத்தின் மீது எந்த அளவுக்கு வீண் பழி சுமத்திருக்கின்றீர்கள், உங்களுக்கும் ஜிஎஸ்டிக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது என்பதை பற்றியெல்லாம் நான் விளக்கம் அளிக்கின்ற போது எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, எதற்காக கோஷம் எடுக்கின்றீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. உடனடியாக இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியல இல்லையா, வெளியேறி விட்டார்கள். அதை தாண்டி திமுகவில் வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் பேசுகின்ற பொழுது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுத்தீங்கன்னா மாநில அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்து கொள்ளும், நீங்க பெண்டிங் வைப்பதன் காரணமாகத்தான் மாநிலத்தில் நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சும்மா இந்த ஜிஎஸ்டி எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவு பற்றாக்குறை இருக்கிறது என்பதை பற்றி தெளிவுபடுத்தினார்கள். அதுல தமிழக அரசாங்கத்துக்கு பார்க்கும்பொழுது 2100 கோடி அளவுக்கு தான் ஜிஎஸ்டி ஆனது பெண்டிங் இருக்கு, அது கூட இந்த ஜூன் மாசத்துக்கான பெண்டிங் தான் இருக்குது. அதுக்கு முன்பெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வரியை கொடுக்கணும்னா 1 வருடம் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் இருக்கும். ஆனால் அந்த 1 வருட பெண்டிங்க 4 மாதங்களாக 3 மாதங்களாக 2 மாதங்களாக இப்பொழுது போன மாதத்துக்கான ஜிஎஸ்டி எதுவுமே பெண்டிங் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு இந்த ஜூன் மாசம் கலெக்ஷன் பண்ணிருக்காங்க,
இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 146,000 கோடி அளவுக்கு ஜிஎஸ்டி ஆனது கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. ஆகையினால நாங்கள் ஜிஎஸ்டிலாம் ஒன்றும் பெண்டிங் வைக்கல, நீங்கள் ஜிஎஸ்டி காரணம் காட்டி மக்களை ஏமாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் செம அடி கொடுத்துட்டாங்க. எந்த மூலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியல. அதற்கு பிறகு எழுந்து ஓட வேண்டியது தான், தப்பிக்கணும்னா. அதை தான் கனிமொழி அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அம்பலப்படுத்தி விட்டார்களே நம்முடைய அருமை பெருமையை. இது எல்லோர் மத்தியிலும் அசிங்கமா போயிடுச்சு, எப்படி அமர்ந்திருப்பது என்று வெளியேறி இருக்கின்றார்கள். இப்படி திமுகவுக்கு பதிலடி கொடுக்க முடியாம தான் தமிழகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் திமுக மக்களுக்கு மத்தியில மறைக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நிறைய இடத்துல குறிப்பிட்டாரு. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அரங்கேறி இருப்பதனால எல்லா ஊடகத்திலும் வெளிவந்துடுச்சு. திமுக இதற்கு என்ன பதில் தரப்போகிறது? இப்போ சொல்லுங்க, யார் பேசுறது நியாயம்? மத்திய அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கிறது, அந்த நடவடிக்கைக்கு மக்கள் வந்து ஒத்துழைக்கல, அரசியல்வாதிகள் ஒத்துழைக்கலனா யார் தவறு? கனிமொழி அவர்கள் வைத்த குற்றச்சாட்டு நியாயமானதா இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலடி தந்திருக்கின்றார்களே அது நியாயமானதா? உங்க கருத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நன்றி நண்பர்களே.